இன்டகிரேஷன் இன் மார்க்கெட்டிங். ஒரு முக்கியமான விஷயமா எனக்கு தெரியுதுங்க, எ ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் டுவர்ட்ஸ் மார்க்கெட்டிங். இன்டகிரேஷன்னா என்னங்க? கம்பைனிங், யூனிஃபிகேஷன் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறது. அதாவது மார்க்கெட்டிங்கில் என்னங்க அது இன்டகிரேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் நிறைய இடத்துல விட்னஸ் பண்ணுற ஒரு விஷயம், ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், லிங்க்டின்னாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஸ்னாப் சாட் ஆர் யுவர் வெப்சைட், இப்போ ஒரு ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? பிரிங் ஆல் யுவர் கம்யூனிகேஷன் இன் ஒன் பிளேஸ், பிரிங் ஆல் யுவர் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் இன் ஒன் பிளேஸ், பிரிங் ஆல் யுவர் டேட்டா இன் ஒன் பிளேஸ், யூனிஃபை யுவர் பிராண்ட் மெசேஜ். அதுதாங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டு, இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, ஏபிஐ மூலமாக கூட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இந்த இன்டகிரேஷன்னால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆக்டிவிட்டி, மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், நல்லா மானிட்டர் பண்ண முடியும், எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் ஒரு இடத்துல பண்ண முடியும். ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய வேலையை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண முடியும். அதாவது இப்போ ஒரு வெப்சைட்டை நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த இடத்துல நீங்கள் ஒரு உங்களுடைய வெப்சைட்லேயே நீங்கள் ஒரு போஸ்ட்டு போட்டால், அது மற்ற மார்க்கெட்டிங் சேனல்ஸ்லலாம் ரிஃப்ளெக்ட் ஆனால் அது எப்படி இருக்கும்? இப்போ பாருங்களேன், எல்லா அப்ளிகேஷன்ஸும் ஒன்றும் ஒன்றும் இன்டகிரேட் பண்ணுற அளவுக்கு தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பிராண்ட் மெசேஜை நீங்கள் யூனிஃபை பண்ண முடியும், உங்களுடைய வெப்சைட்டை இல்லை பிஸ்னஸ் ப்ரொஃபைலை மற்ற மார்க்கெட்டிங் டூல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் இன்டகிரேட் பண்ணுறதுனால உங்களுடைய மார்க்கெட்டிங்கை ஸ்பீடப் பண்ண முடியும், ஆட்டோமேட் பண்ண முடியும். இன்டர்வியூஸ்லலாம் கூட இது ஒரு க்வெஸ்டினாக கேட்குறாங்க, டூ யூ ஹாவ் குட் நாலேஜ் இன் ஆட்டோமேஷன் அண்ட் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்குறாங்க. நாம் நிறைய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுறோம், ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் நம்மளுக்கு ஒவ்வொரு ரிசல்ட்ஸ் கிடைக்குது, டேட்டா கிடைக்குது. இந்த எல்லா டேட்டாவையும் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணால் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குமா இல்லையா? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிஸ்னஸ் பர்சனோ இல்லை கம்பெனியோ பல மார்க்கெட்டிங் சேனல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா மார்க்கெட்டிங் சேனல்ஸில் இருக்கிற ரிசல்ட்ஸ் அண்ட் டேட்டா அண்ட் அதர் திங்ஸ் வி நீட் டு கண்ட்ரோல், மேனேஜ் அண்ட் ப்ராசஸ் இன் ஒன் பிளேஸ். தட்ஸ் வை ஐ ஸ்ட்ரெஸ் ஆன் இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங், இன்டகிரேஷன் இன் மார்க்கெட்டிங். எக்ஸாம்பிள், கூகுள் ஆட்ஸ் எடுத்துக்கோங்க. கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக டேட்டாவை ஃபீட் பண்ணணும், உங்களுடைய டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ், உங்களுடைய ஆடியன்ஸ் யாருன்ற டீட்டெயில்ஸை ப்ராப்பராக கொடுக்கணும், அசட்ஸை ப்ராப்பராக கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும். டேட்டாவை கொடுக்கறதுக்கு எந்தெந்த மார்க்கெட்டிங் மீடியம்லலாம் உங்கள் கிட்டே டேட்டா இருக்கோ அதை எல்லாத்தையும் கூகுள் ஆட்ஸோட கனெக்ட் பண்ணிங்கன்னா, கூகுள் ஆட்ஸ் உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். எக்ஸாம்பிள், கூகுள் அனலிட்டிக்ஸ், கூகுள் சர்ச் கன்சோல், யூடியூப், உங்களுடைய மற்ற கூகுள் இன்வென்டரியில் இருக்கிற டேட்டாவை கூகுளோட கனெக்ட் பண்ணிங்கன்னா, கூகுள் வில் கிவ் பெட்டர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் இல்லையா? இன்டகிரேஷன் இன் மார்க்கெட்டிங்கை சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுடைய எல்லா மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியும் ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சர்ச் அனலிஸ்ட் சசிகுமார் டாக்ஸ்.